நான் டாக்டர் ராம் பிரபு, சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டில் டாகூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இப்போது நம்ம கம்ப்ளீட் லாக்டவுனில் எல்லோரும் வீட்டு சிறையிலே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துகிட்ருக்குறோம். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம நிறைய விதமான மன அழுத்தங்கள், நமக்கு மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி நம்ம போக்குறது, இல்லை அதுக்கான வழிமுறைகள் நம்ம என்னென்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதில் குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், குறிப்பாக தொழிலாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குழப்பம் என்னென்னா, தான் அன்றாடம் வேலைக்கு போகும்போது இது எப்படி நம்ம தொடர்ந்து இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் வேலைக்கு போகும்போது நம்ம இதே மாதிரி சகஜமான ஒரு மனநிலையில் வேலைக்கு போக முடியும், நம்மளை எப்படி மற்றவங்க ஏற்றுக்க போகிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, இந்த கொரோனா வந்து நம்மளை பாதிக்குமோ, யார் மூலமாவது நமக்கு தொற்று ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் இருக்கும்போது அவங்க பழையபடி அந்த சகஜமான மனநிலையில் திரும்பி வேலை செய்கிற இடத்துக்கு போகும்போது அவங்களாலையும் அந்த மாதிரி சகஜமாக வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி மற்றவங்க அவங்கள எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை தொழிலாளர்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக பெண்கள் தங்களுக்கு வந்து வேலை பளு அதிகமாகிட்டு தான் உணர்கிறாங்க. ஏன்னா வழக்கமாக அவங்க செஞ்ச வேலைகளை விட இப்போது நிறைய வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. ஏன்னா எல்லாரும் வீட்டிலே இருக்கிறாங்க, எல்லாருடைய தேவைகளையும் அவங்க பூர்த்தி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வேலை பளு அதிகமாக உணர்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட, பெரிய வளர்ந்த குழந்தைகள் கூட, நாம் இதுவரைக்கும் வந்து அவங்க படிக்கணும் எழுதணும் அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தையே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வீட்டு வேலைகள் கூட நம்ம உங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்காமல் போனதுனால இன்றைக்கு நமக்கு ஒரு அவசரத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கூட அவங்களால் அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம பார்க்கும்போது இவ்வளோ பெரிய பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களால இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே வருத்தம் கூட தோணுது, அவங்க மேலே கஷ்டங்கள் தோணுது. இதன் விளைவாக என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் நடுமத்தில் கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டைகள், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி உறவு முறைகளுக்குள்ளே நமக்குள்ள பிரச்சனைகள் கூட இந்த லாக்டவுன் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் இப்போ வெளியில் வேலைக்கு போகக்கூடிய கணவன்மார்கள், இல்லை பிள்ளைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோரும் இப்போவும் வந்து அதே மாதிரி மனநிலையிலே வந்துட்டு வீட்டில் லாக்டவுன்னொன்னே வந்து கம்மனு உட்காந்துடுறாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்றாங்க, டிவி பார்க்குறாங்க. ஆனால் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த பெண்கள் இப்போ பல நேரங்களில் அவங்கள கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த வேலை பலுவும் நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நம்ம வந்து உறவு முறைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு விஷயம் நிறையா மீடியாக்கள் நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட, ஆனால் இப்போ அது அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வருது. என்ன தான் இது வரைக்கும் நம்ம எல்லோரும் வந்து ஒரு குடும்பம், கணவன் மனைவி, மாமனார் மாமியார், அம்மா அப்பா அப்படின்னு ஒரு ஒரு க்ளோஸ்ட் உறவு முறைகளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி இந்த லாக்டவுன் நமக்கு பல நேரங்களில் எவ்வளோ தூரம் நாம் அனைவரும் அன்பாகவும் இணக்கமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மக்கிட்ட எழுப்பியிருக்கு. இதுவும் ஒரு விதமான மன சஞ்சலத்தை நம்மக்கிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பள்ளிக்கு போகிற குழந்தைகள் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா, இன்னும் வந்து நம்முடைய 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகளும் நடத்தப்படாமல் இருக்குது. இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இன்னும் பொதுத்தேர்வுகள் நடத்தப்படாமல் இருக்குது, அவங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள். அது மாதிரி இப்போ கல்லூரி இறுதி ஆண்டு முடிக்கிறவங்க கடைசி எக்ஸாம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க தொடர்ந்து மேற்கொண்டு அவங்க படிக்க போகிறதுக்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் இருக்குது, அது பார்க்கணும். இப்படி நிறையா விஷயங்கள் நிறையா லெவலில் இருக்குது. பட் நிறையா மீடியாஸ் என்ன சொல்லிகிட்ருக்கிறாங்க, பொதுமக்கள், உளவியலாளர்கள்லாம், இந்த லாக்டவுன் பீரியடை வந்து நம்ம வந்து உபயோகமாக இருந்தால் பயன்படுத்திக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம எதாவது செஞ்சுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் இதை கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம எப்படி செய்ய போகிறோம், இது எப்படி செய்ய முடியும், இதுக்கு என்ன ப்ராக்டிக்கல் பாசிபிள் சொல்யூஷன் இருக்குது? நம்ம சொல்கிறது எல்லாருமே ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் நடைமுறையில் அந்த வேலையை செய்யும்போது, ஒரு தொழிலாளி வேலைக்கு போகும்போது இவனால் கொரோனா தொற்று ஏற்பட்டுடுமோன்னு வெளியில் போகிற இடத்துலையும் பயப்படுவாங்க, இவனும் அங்கே போய் ஒரு பொருளை தொடுறதுக்கு பயப்படுவான். அப்போ அந்த வேலையை அவன் எப்படி செய்யறது, அவனுக்கு என்ன ப்ராக்டிக்கல் சொல்யூஷன்? இப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சரியாக வீட்டு வேலை செய்யக்கூட தெரியலையேங்கிற கவலை இப்போ ஏற்பட்டுருக்கு. அதை எப்படி செய்ய போகிறாங்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களோட எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி அமையப்போகுதுன்னு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்ய போகிறாங்க? அப்போது இதுக்கு சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள், நாம் நம்மளை முழுசாக
புரிஞ்சுக்கிறதன் மூலமாக, சுய புரிதலின் மூலமாக மட்டுமே இந்த பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு முடிவை, ஒரு தீர்வை நாம் எட்ட முடியும். சுய புரிதல் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா இப்போ இந்த நம்ம ஒரு தனி நபராக இருந்து நான் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், யாருக்காக செய்து கொண்டிருக்கிறேன்ற கேள்வியை நம்ம கேட்டுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்போ முதல்ல நான் என்னுடைய வளர்ச்சிக்காக என்ன செய்து கொள்ள வேண்டும். இப்போ பல நேரங்களில் நம்ம கல்லூரிக்கு எப்போ லீவ் விடுவாங்க, ஸ்கூலுக்கு எப்போ லீவ் விடுவாங்க, ஆஃபீஸ்க்கு எப்போ லீவ் விடுவாங்க, ஒரு ரெண்டு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இப்போ அந்த ரெண்டு நாள் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எங்கேயா வெளியூருக்கு டூர் போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய நம்பர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். பல பேர் சொல்கிறது என்னவாக இருக்கும்னா, நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன், வீட்டில் தூங்க போகிறேன், என் மனைவி குழந்தைகளோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த டைமை நம்ம அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களோட மனசு விட்டு பேசுகிறதுக்கான ஒரு சரியான சூழ்நிலையை இயற்கையாக நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இந்த தனி நபரினுடைய புரிதல். நீங்கள் இந்த சூழ்நிலையை எப்படி புரிந்து கொள்கிறீர்கள், எடுத்துக்கொள்கிறீர்கள், இதை அதை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வேலைக்கு போகும்போது இந்த பயம் அப்படிங்கிறது பொதுவானது. நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் இந்த பயம் பொதுவானது தான். ஆனால் இந்த பயத்தை போக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. அப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது நாம் சுத்தமாக ரொம்ப சானிடைஸ்டாக நீட்டாக க்ளீனாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போ தான் வெளியில் நமக்கு வேலை கொடுக்குறவங்க நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி போகிற இடத்துலையும் நாம் அனாவசியமாக எதையும் தேவையில்லாத பொருட்களை தொடுறது, எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கூடாது. ஏன்னா நம்மளோட சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாம் திரும்ப வரும்போது நாம் எந்த விதத்துலையும் ஒரு கொரோனா கேரியராக திரும்பி வீட்டுக்கு வரக்கூடாது. அதனோட கிருமிகளை சுமந்து வர நபராக நம்ம வரக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் நம்முடைய அன்புக்காக இயங்குகிறவர்கள், நம்முடைய உறவு முறைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த சுய விழிப்புணர்வு நமக்கு வேணும். அதே மாதிரி மாணவர்கள் இந்த விடுமுறையை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் தேர்வுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு, அடுத்து நீங்கள் லெவன்த்து சேர போனீங்கன்னா உங்களை என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்கள் எப்படி உங்களை காம்பிடென்ட்டாக நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிற ஒரு சூழ்நிலையாக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி யூஜி டிகிரிலேருந்து பிஜி போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஓய்வு காலத்தை நீங்கள் முழுமையாக ஒரு எப்படி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களை பயன்படுத்திக்க போகிறீங்க, உங்களை நிரூபிப்பதற்கு உங்களுக்கு சுய பயிற்சி எடுத்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்துங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கு ஆன்லைனில் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்குது. நம்ம எதுவுமே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி 99% பேர் உலகத்தை உங்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். மொபைல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனம் உங்கள்கிட்ட இருக்குது. அந்த மொபைலில் எல்லா விதமான வழிமுறைகளும் இருக்கிறது. அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அந்த வழிமுறைகளை சிறப்பாக பயன்படுத்தி அதை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கும், உங்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக செய்யணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நான் தாகூர் அரசு கல்லூரியில் இருக்கிற ஆலோசனை மையத்தில் பல்வேறு விதமான இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸோடு வர்றவங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ரீசெண்டாக இந்த COVID-19 அப்புறம் ரெண்டு மூணு ஃபேமிலி கேசஸ் எங்கிட்ட ரிப்போர்ட் ஆச்சு. அதில் ஒரு ஃபேமிலி கேஸில் பார்த்திங்கன்னா, குறிப்பாக அவங்க ஒரு கூட்டு குடும்பத்தோடு இருக்கிறாங்க. மாமனார், மாமியார், அம்மா, அப்பா எல்லாரோட குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் வளர்ந்த குழந்தைகள், ஐடியில் வேலை செய்கிறாங்க. மாமனார் மாமியார் எல்லாம் பென்ஷனர்ஸ், எல்லாமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, யாரும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. மாமனார் மாமியார் அவங்கள ஒரு டிப்பிக்கல் மருமகள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி, காலையில் எழுந்திரிக்கணும், வீடு பெருக்கணும், வெளியில் கோலம் போடணும், காஃபி போட்டு எல்லோரும் எழுப்பணும் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன், அதாவது அந்த பெண்ணுடைய கணவரை வந்து எந்த விதமான வேலையும் சொல்லக்கூடாது, போகக்கூடாது, பேர பிள்ளைங்களை வந்து திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த அம்மா என்கிட்ட சொன்னது, ஒரு 7-8 பேரை வச்சுக்கிட்டு அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அந்த வீட்டில் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சு கொடுக்க முடியல. அப்படியே செஞ்சு கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தியற்ற தன்மை இருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க கொஞ்சம் கண்கலங்கி வருத்தப்பட்டு தான் பேசினாங்க. நான் இந்த நேரத்தில் ஒரு அப்பீல் என்ன கொடுக்குறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படின்னா, இது ஒரு லாக்டவுன் டைம், நம்ம எல்லாருமே ஒரு சிரமத்தில் இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க முன்ன பின்ன எல்லாரும் பர்ஃபெக்டாக செயல்பட முடியாது. அவர் எல்லாருக்கிட்டையும் சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். நீங்கள் அந்த குறைகளை சின்ன சின்ன விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில விஷயங்கள் நம்மளால் செய்ய முடிய வேலைகளாக இருந்தால் நாம்ளே அந்த வேலைகளை செஞ்சிடலாம். இது இவங்க தான் செய்யணும் அப்படின்னு யாரும் இது எழுதி வரைமுறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இல்லை. குடும்ப உறவுகள் என்பது சட்டத்திற்கு மற்ற விஷயங்களுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் அவங்களையும் சக மனிதராக மதித்து அவர்களுடைய உணர்வுகளையும்
மதித்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதுமாரி இன்னொரு கேஸஸில் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா ஒர்க்கிங் ஒய்ஃப், அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க, அந்த குடும்பத்துக்காக சம்பாதிச்சிருந்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் போனாலும் கூட அவங்க வீட்டில் அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது கூட யாரும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்க கிட்டே வேலை சொன்னால் அவங்களுக்கு வேலை தெரிய மாட்டேதுன்னு வருத்தப்படுறாங்க. இப்போ அவங்களுடைய பொண்ணு வந்து பிஜி படிக்கிறாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டில் சின்னதாக சமையல் ஏதாவது செய்ய சொன்னால் கூட அவங்களுக்கு சரியாக செய்ய தெரியல, பாத்திரம் கழுவ சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அதை சரியாக க்ளீனாக கழுவ தெரியல அப்படிங்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியுது, சார் நான் தான் அப்படி என் குழந்தைய வளர்க்கல, அவங்க நான் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சேன், பட் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான ஒரு மாரல் சப்போர்ட் கூட என்னோடய குழந்தைங்க கிட்டேருந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னோடய கணவர் கிட்டேருந்து அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கணவர்களுக்கு ஒரு சின்ன அப்பீல் தான் நான் கொடுக்குறேன். ப்ளீஸ் அட்லீஸ்ட் இப்போவாவது நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்கள் குழந்தை கிட்ட லேர்ன் பண்ணிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட லேர்ன் பண்ணி, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம யார்கிட்டையும் போய் நம்ம வந்து குறைவாக நம்ம இறங்கி போகிறதில்ல, நம்மளுடைய குடும்பத்தவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் நெருங்கி பழகுவதன் மூலமோ இல்லை அவங்கக்கிட்ட நெருங்கி சில விஷயங்கள் கற்றுக்கிறதுனாலையோ நாம் எந்த விதத்திலும் தாழ்ந்து போவதோ இல்லை குறைந்து போவதோ கிடையாது அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு கண்டிப்பாக வேணும். அதை விட முக்கியம், அவங்களும் நமக்காகத்தான் சமைக்கிறாங்க, நாம் சாப்பிட்றதுக்கு தான் சமைக்கிறாங்க, நமக்காக தான் ஒரு ஒரு வேலையும் செய்கிறாங்கன்னு நினைக்கும்போது நாம் அவங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுக்கறதுல தப்பே இல்லைங்கிறது தான் என்னோடய கருத்து. நம்ம அந்த மாதிரி இருந்தோம்னா நிச்சயமாக இந்த கொரோனா இல்லைங்க, இது மாதிரி எத்தனை கொரோனா வந்தாலும் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் கடைபிடிக்கணும், அதன் பிறகு நம்மை பார்த்து மற்றவர்களும் கடைபிடிக்க செய்யணுங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள்.